ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 12 வகுப்பில் மறுமலர்ச்சி பாடல்களில் உள்ள முதல் 3 பாடல் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 12 வகுப்பில் மறுமலர்ச்சி பாடல்களில் முதல் 3 பாடல் பார்த்தோம்னா மாலைக்கால வருணனை, புத்தகச்சாலை, காடு. இதுக்கெல்லாம் வந்து ஆசிரியர் பார்த்தோம்னா மாலைக்கால வர்ணனைக்கு ஆசிரியர் பாரதியார், புத்தகச்சாலையோட ஆசிரியர் பாரதிதாசன், காடுக்கு ஆசிரியர் வந்து வாணிதாசன். இவங்க பற்றின குறிப்புகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாடல் பார்த்தோம்னா மாலைக்கால வர்ணனை. இதில் பார்த்தோம்னாக்கா பாரதியார் பற்றின குறிப்புகள் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாரதியாரோட பாடல் வரிகள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பழமை பழமை என்று பாவனை பேச நன்றி, பழமை இருந்த நிலை கிளியே பாமரர் ஏதறிவார் அப்படின்னு பாரதியாருடைய பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க. பழமை பழமை என்று பாவனை பேச நன்றி, பழமை இருந்த நிலை கிளியே பாமரர் ஏதறிவார் அப்படின்ட்டு பாரதியாரோட வரிகள் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து மானுடம் பாடும் நெறியே மறுமலர்ச்சி பாடல்களின் உயிர் நாடி அப்படின்னு சொல்கிறாங்க. மறுமலர்ச்சி பாடல்களோட உயிர் நாடி எதுனா மானுடம் பாடும் நெறி தான் வந்து மறுமலர்ச்சி பாடல்களோட உயிர் நாடி அப்படின்னு சொல்கிறாங்க. மாலைக்கால வர்ணனை பாடல் வந்து பாரதியாரோட பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்றது. பாரதியாரோட பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல் தான் அந்த மாலைக்கால வர்ணனை. மாய சூதினுக்கு மனம் இயங்கிய பாண்டவர்கள் அத்தினாபுரிக்கு பயணம் மேற்கொள்கிறாங்க. அப்படி பயணம் மேற்கொண்டு போகும்போது போகிற வழியில் மாலை நேரத்தில் ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கும்போது அந்திவான அழகு காட்சிகளை எல்லாம் அர்ஜுனன் வந்து பாஞ்சாலி கிட்ட கூறும் மாதிரி அமைஞ்சதான் வந்து இந்த மாலைக்கால வர்ணனை. அடுத்து பாஞ்சாலி சபதம் பற்றி குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க. பாஞ்சாலி சபதம் வடமொழியில் வியாசர் இயற்றிய மகாபாரத கதையில் வரும் பாஞ்சாலி துரியோதனன் சபையில் செய்த சூளுரையை மையமாக கொண்டு இந்த குறுங்காவியத்தை பாரதியார் படைச்சிருக்காங்க. பாஞ்சாலி சபதங்கிறது வடமொழியில் வியாசர் இயற்றிய மகாபாரத கதையில் வரும் பாஞ்சாலி துரியோதனன் சபையில் செய்த சூளுரையை மையமாக கொண்டு இந்த குறுங்காவியத்தை படைச்சிருக்காங்க. அடுத்து பாஞ்சாலி வந்து நம் பாரத தாயாகவும், துரியோதன கூட்டம் வந்து வெள்ளை அடிமை நம்மளை அடிமைப்படுத்தி இருந்த வெள்ளையர் கூட்டமாகவும், பாண்டவர்களாம் அன்றைய பாரத மக்களாகவும், இந்த மாதிரி படிக்கிறவங்க என்னுமாறு பாஞ்சாலி சபதம் வந்து பாடப்பட்டிருக்கு. பாரதியாரோட பாஞ்சாலி சபதம் பார்த்தோம்னாக்கா 5 சர்க்கங்கள் கொண்டது. அழைப்பு சர்க்கம், சூதாட்ட சர்க்கம், அடிமை சர்க்கம், துகிலுறுதல் சர்க்கம், சபத சர்க்கம். இந்த மாதிரி பாஞ்சாலி சபதம் வந்து 5 சர்க்கங்கள் கொண்டது. அடுத்து பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதத்துக்கு ஒரு முகவுரை கொடுத்துருக்காங்க. என்னன்னா, காரியம் மிக பெரிது, எனது திறமை சிறிது, ஆசையால் இதனை எழுதி வெளியிடுகிறேன், பிறர்க்கு ஆதர்சமாக அன்று வழிகாட்டியாக அப்படின்னு பாஞ்சாலி சபதத்திற்கு பாரதியார் முகவுரை எழுதியிருக்காங்க. என்னன்னா, காரியம் மிக பெரிது, எனது திறமை சிறிது, ஆசையால் இதனை வெளியிடுகிறேன், பிறர்க்கு ஆதர்சமாக அன்று வழிகாட்டியாக அப்படின்ட்டு பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதத்திற்கு முகவுரை எழுதியிருக்காங்க. அடுத்து பாரதியார் பற்றின குறிப்புகள். பாரதியார் வரிகள், நமக்கு தொழில் கவிதை நாட்டில் குலைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். இது வந்து பாரதியார பாடல் வரிகள். நமக்கு தொழில் கவிதை நாட்டில் குலைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் பாரதியாரோட வரிகள். பாரதியார் பிறப்பு பார்த்தோம்னா 11/12/1882. அவங்க பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம். பெற்றோர் பெயர் சின்னசாமி, லக்குமி அம்மையார். இவங்களோட இளமை பெயர் பார்த்தோம்னா சுப்பிரமணியன். இவங்க இளமையிலேயே பாப்புனையும் ஆற்றல் பெற்றிருந்ததுனால கலைமகள்ங்கிற பொருள் தரக்கூடிய பாரதிங்கிற சிறப்பு பெயரை பெற்றாங்க. சுப்பிரமணிய பாரதியார் இவங்களுடைய இளமை பெயர் என்னன்னா சுப்பிரமணியம். இவங்க இளமையிலேயே பாப்புனையும் ஆற்றல் பெற்றிருந்ததுனால கலைமகள் என்னும் பொருள் தரக்கூடிய பாரதி என்னும் சிறப்பு பெயர் பெற்றாங்க. அப்ப பாரதினா என்ன பொருள் அப்படின்னா கலைமகள். அடுத்து தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லை அப்படிங்கிற வசை நீங்கிறதுக்கு வந்து தோன்றினவங்க தான் வந்து பாரதியார். தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லை எனும் வசை நீங்க வந்து தோன்றியவர் பாரதியார். அவங்க பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திரச் செய்தவங்க. பாரதியார் தனது பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திரச் செய்தவங்க. பண்டிதர்களோட கரடு முரடான நடையில் தேங்கி கிடந்த தமிழை பலரும் படித்தறையும் வகையில் எளிய இனிய பாக்களாக வடித்து உலக விட்டவங்க பாரதியார். பண்டிதர்களோட கரடு முரடான நடையில் தேங்கி கிடந்த தமிழை பலரும் படித்தறையும் வகையில் எளிய இனிய பாக்களாக வடித்து உலக விட்டாங்க பாரதியார்.
அப்புறம் பாரதியாரோட வரிகள் ரெண்டு கொடுத்துருப்பாங்க. திருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பாங்க. திருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர், தேமதுர தமிழோசை உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இதுவும் பாரதியாருடைய வழிவாரிகள். திருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர், தேமதுர தமிழோசை உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இது ரெண்டும் பாரதியாருடைய வரிகள். அப்புறம் ஆன்மீக விடுதலை, பெண் விடுதலை, சமுதாய விடுதலை முதலான விடுதலைகளை உள்ளடக்கிய நாட்டு விடுதலையை விளைந்த விடுதலை கவிஞர். இவங்க பாடல்கள் மூலம் நாட்டு விடுதலையை விளைந்த விடுதலை கவிஞர். ஆன்மீக விடுதலை, பெண் விடுதலை, சமுதாய விடுதலை முதலான விடுதலைகளை உள்ளடக்கிய நாட்டு விடுதலையை விளைந்த விடுதலை கவிஞர். பாரதியாரை விடுதலை கவிஞர்னு சொல்கிறாங்க. அடுத்து இவங்க தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, வங்காளம், பிரெஞ்சு, அரபு முதலான பல மொழிகளில் புலமை பெற்றிருந்த மாக்கவி. தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம், இந்தி, வங்காளம், அரபு இந்த மொழியிலெல்லாம் புலமை பெற்றிருந்த மாக்கவி. இருந்தாலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்ட்டு சொன்னாங்க பாரதியார். நம்ம தமிழ் மொழியை உயர்வாக சொன்னாங்க. இவங்க வந்து தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, வங்காளம், பிரெஞ்சு, அரபு இந்த மொழிகள்லாம் தெரிஞ்சிருந்தாலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்ட்டு பாரதியார் சொன்னாங்க. அடுத்து சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்தரடி பாப்பா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்தரடி பாப்பா அப்படின்ட்டு பாரதியார் சொல்லியிருக்காங்க. அடுத்து புத்தகச்சாலை, புத்தகச்சாலை ஆசிரியர் பாரதிதாசன். பாரதிதாசன் பற்றின குறிப்புகள் தான் பார்ப்போம். பாரதிதாசன், பாரதிதாசனுடைய பாடல் வரிகள் மூணு கொடுத்துருப்பாங்க. தேனுக்கும் செந்தமிழே நீ கனி, நான் கிளி, வேறென்ன வேண்டும் இனி. பாரதிதாசனுடைய பாடல் வரி, தேனுக்கும் செந்தமிழே நீ கனி, நான் கிளி, வேறென்ன வேண்டும் இனி. அடுத்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இதுவும் பாரதிதாசனுடைய வரி. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இதுவும் பாரதிதாசனுடைய வரிகள். அடுத்து உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி. இதுவும் பாரதிதாசனுடைய வரிகள். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி. அடுத்து இவங்களுடைய காலம், பாரதிதாசனுடைய காலம் வந்து 29/4/1891 21/4/1964 வரைக்கும். பாரதிதாசனுடைய காலம் 29/4/1891 21/4/1964 வரை. இவங்க பிறந்த ஊர் புதுச்சேரி. இவங்களுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம், பெற்றோர் பெயர் கனகசபை லக்குமி அம்மையார். பாரதியார் வந்து புதுவையில் வாழ்ந்தபோது அவங்களுடன் நட்பு கொண்டு அவங்க மீது இருந்த பற்றின் காரணமாக தான் அவங்களுடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்ட்டு புனைந்து வச்சிருந்திருப்பாங்க. அடுத்து இவங்க இயற்றிய நூல்கள், பாரதிதாசனுடைய நூல்கள் பார்த்தோம்னா குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, இசையமுது, அழகின் சிரிப்பு, கண்ணகி புரட்சி காப்பியம், பிசிராந்தையார். இதெல்லாம் தான் வந்து பாரதிதாசனுடைய நூல்கள். இவங்க நாடு, மொழி, இனம், சமுதாய சீர்திருத்தம், இயற்கை முதலானவற்றை பாடுபொருளாக கொண்டு இவங்க இயற்றிய நூல்கள்லாம் இரவா இன்ப களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதிதாசன் வந்து நாடு, மொழி, இனம், சமுதாய சீர்திருத்தம், இயற்கை இதெல்லாம் வச்சு பாடுபொருளாக கொண்டு இவங்க வந்து பாடல் இயற்றினாங்க. அதெல்லாம் இரவா இன்ப களஞ்சியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவா இன்ப களஞ்சியங்கள் யாருடைய நூல்களில் இரவா இன்ப களஞ்சியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பாரதிதாசனுடைய நூல்கள் இரவா இன்ப களஞ்சியங்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து இவங்க செந்தமிழை செழுந்தமிழாக காண அவாமிக கொண்ட இவங்க எண்ணறு தமிழ்நாட்டின் கண் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் அப்படின்ட்டு விளைந்தாங்க. செந்தமிழை செழுந்தமிழாக காண விரும்பியவங்க பாரதிதாசன். இவங்க எண்ணறு தமிழ்நாட்டின் கண் எல்லாரும் கல்வி கற்க வேணும் அப்படின்ட்டு விளைந்தாங்க. அடுத்து பாரதிதாசனுடைய வரிகள். எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம், கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசலருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம். இது வந்து பாரதிதாசனுடைய வரிகள். எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம், கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசலருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம். அடுத்து எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிட வேண்டும்.
இதுவும் பாரதிதாசனுடைய வரிகள். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடம் வேண்டும். இது வந்து பாரதிதாசனுடைய வரிகள். அடுத்து எழிலோவியம் காடு. காடு காடு தான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற பாடல். அந்த காடுங்கிறது வந்து வாணிதாசனுடைய எழிலோவியம்ங்கிற நூல்லேருந்து எடுத்தாளப்பட்டிருக்கு. அதனால் காடுங்கிற பாடல் வந்து வாணிதாசனுடைய எழிலோவியம்ங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. காடோட ஆசிரியர் வாணிதாசன். வாணிதாசன் பற்றிய குறிப்புகள். வாணிதாசன் பாரதிதாசன் பரம்பரை என்று அழைக்கப்படும் பாவலா தலைமுறையில் வர்றவங்க வாணிதாசன். பாரதிதாசன் பரம்பரை என்று அழைக்கப்படும் பாவலா தலைமுறையில் வருபவங்க தான் வந்து வாணிதாசன். இவங்களுக்கு பெற்றோர் இட்ட பெயர் பார்த்தோம்னா அரங்கசாமி என்ற எத்திராசலு. வாணிதாசனுக்கு பெற்றோர் இட்ட பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு. இவங்களுடைய காலம் பார்த்தோம்னா 22/7/1915 7/8/1974. வாணிதாசனுடைய காலம் 22/7/1915 வரை. பெற்றோர் பெயர் அரங்க திருக்காமு துளசியம்மாள். வாணிதாசனுடைய பெற்றோர் பெயர் அரங்க திருக்காமு துளசியம்மாள். பாவேந்தர் பாரதிதாசன் கிட்ட தொடக்க கல்வி பயின்றவங்க. வாணிதாசன் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் கிட்ட தொடக்க கல்வி பயின்றவங்க. வாணிதாசனுடைய பாடல்கள் வந்து ரெண்டு நூல்களில் வெளிவந்துச்சு. வாணிதாசனுடைய பாடல்கள் ரெண்டு நூல்களில் வெளிவந்துச்சு. என்னென்ன நூல்கள்னா, தமிழ் கவிதை களஞ்சியம் அப்படிங்கிற நூல், புதுத்தமிழ் கவி மலர்கள் அப்படிங்கிற நூல். தமிழ் கவிதை களஞ்சியம்ங்கிற ஒரு நூல், புதுத்தமிழ் கவி மலர்கள் அப்படிங்கிற நூல். இந்த தமிழ் கவிதை களஞ்சியத்தை சாகிதியாக தாமே வெளியிட்டுச்சு. புதுத்தமிழ் கவி மலர்கள்ங்கிற நூலை தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகம் வெளியிட்டுச்சு. இந்த ரெண்டு நூல்கள்லையும் வாணிதாசனுடைய பாடல்கள் வெளிவந்திருக்கு. வாணிதாசனுடைய பாடல்கள் ரெண்டு நூல்களில் வெளிவந்திருக்கு. என்னன்னதுனாக்கா, தமிழ் கவிதை களஞ்சியம், புதுத்தமிழ் கவி மலர்கள். இந்த தமிழ் கவிதை களஞ்சியத்தை சாகித்ய அகாதமி வெளியிட்டிருக்கு. புதுத்தமிழ் கவி மலர்களை தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகம் வெளியிட்டிருக்கு. அடுத்து வாணிதாசனுடைய பாடல்களில் ரெண்டு மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. என்னென்னது இல்லைனாக்கா, ருஷ்யம் ஆங்கிலம். வாணிதாசனுடைய பாடல்களை ரெண்டு மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. எந்தெந்த மொழினா, ருஷ்யம் ஆங்கிலம். அடுத்து வாணிதாசன் ஃப்ரெஞ்சு தமிழ் ஃப்ரெஞ்சு கையகர முதலிங்கிற ஒரு நூலே வெளியிட்டாங்க. வாணிதாசன் தமிழ் ஃப்ரெஞ்சு கையகர முதலி அப்படிங்கிற ஒரு நூலே வெளியிட்டாங்க. இவங்களுக்கு ஃப்ரெஞ்சு குடியரசுத் தலைவர் செவாலியருங்கிற விருதை கொடுத்துருக்காங்க. வாணிதாசனுக்கு ஃப்ரெஞ்சு குடியரசுத் தலைவர் செவாலியருங்கிற விருதை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து கவிஞர் ஏறு பாவலர் மணி முதலிய பட்டங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. வாணிதாசனுக்கு கவிஞர் ஏறு பாவலர் மணி முதலிய பட்டங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய பாடல்களில் இயற்கை புனைவை நம்ம பார்க்கலாம். இவங்களுடைய பாடல்களை, வாணிதாசனுடைய பாடல்களில் இயற்கை புனைவை பார்க்கலாம். அதனால் இவங்களை தமிழகத்தின் வேர்ட்ஸ் வேர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை புனைவு இவருடைய பாடல்களில் சிறந்து விளங்குவதனால இவங்களை தமிழகத்தின் வேர்ட்ஸ் வேர்த் அப்படின்னு இவங்க பாராட்டப்படுறாங்க. தேங்க்யூ.